இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து காற்றுக்கென்ன வேலை சீரியல்ல ஸோ எடுத்த உடனே வந்து இவங்க அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் திருப்பி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிடுறாங்க வெண்ணிலா. சூர்யா உடனே என்ன பண்ணுறாருனா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அப்போ வச்சு என்ன பேசுகிறாரு அப்படின்னா, யாரோ கிழிச்சு போட்டுருக்கீங்க, இதை நீங்கள் மாட்ட மாட்டேன்னு நினைக்காதீங்க, எப்போ நீங்கள் தப்பு செய்யலான்னு முடிவு பண்ணீங்களோ அப்போயே தண்டனையும் உறுதியாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. ஆனந்தி முழிக்க அபி திட்ட கடைசியாக வந்து இந்த கிளாஸில் யாருமே 20 out of 20 மார்க் எடுக்கல, இப்போ எடுத்தாச்சு, யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை காமிக்கிறாரு. உடனே இவங்க சந்தோஷமாயிடுறாங்க, அபி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்காங்க. ஸோ அதோட வந்து இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷமாயிட்டார். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்கு இவங்க போயிடுறாங்க. போயிட்டு அந்த பேயோடலாம் பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வேணுனே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரோட யாருன்னு பார்த்தீங்கன்னா அபியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வேணுனே வந்து அந்த கதவை தட்டிட்டு வர போகிறாங்க. அதை நம்ம இவ சொன்னதை செய்யலை அப்படின்னா நம்மளையும் ஹாஸ்டல் விட்டு அனுப்பிடுவா அப்படின்ட்டு. வெண்ணிலாவையும் ஹாஸ்டல் விட்டு அனுப்ப முடியாத பொண்ணு, உங்களை எப்படியும் அனுப்புவோம். உடனே அவங்க வந்து குடு குடுன்னு தட்டி கதவை தட்டிட்டு 3 தடவை ஓட்டிட்டாங்க. வெளில வந்து பார்த்தா வெளில வந்து வேணும்னா ஒரு பேப்பரில் வந்து குங்குமம்லாம் வச்சு கீழே போட்டிருக்காங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி. ஸோ இவங்க டக்குன்னு திரும்பி பார்க்கணும், நிழல் இருக்கிறத பார்த்துடுறாங்க. நிழலில் ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு இது இந்த மாதிரி ஆளுங்க தான், இது பேய் இல்லை ஆசாமி தான் புரிஞ்சிருச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்திட்டு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க விபூதி அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கையில் விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு கதவை அப்படி கிட்டக்க தட்டலான்னு போகும்போது டக்குன்னு இவங்க கதவை திறந்து கேண்டிலோட தலைவரி குளத்தோடு நிற்கிறாங்க. இதுங்க ரெண்டும் பயந்தடிச்சு தாமுகத்தில் விபூதி அடிச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறாங்க. எனக்கே விபூதி அடிக்க பார்த்தீங்களா அப்படின்னு இவங்க நினச்சாங்க. ஸோ நினச்சதோட வந்து அந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட அந்த பேய் கதையை முடிச்சு விட்டால் சந்தோஷம் நிம்மதி தான், பரவாயில்ல, நல்ல ஒரு முடிவை யாருக்கும் அதில் விருப்பம் இல்லைங்கனாலும் இந்த பக்கம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஹாஸ்டலுக்கு போய் இவங்க சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது வேணுனே அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்து என்ன பயந்துருச்சு ஓடுனீங்களா, அப்படி யார் வந்து உங்களுக்கு அந்த இது பண்ண சொன்னாங்களோ அவங்கள்ட்ட மெசேஜை பாஸ் பண்ணிவிடுங்க, என்னென்னா பே இல்லை கடவுளே வந்து சொன்னாலும் நான் இங்கே படித்து முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாப்பிட போகும்போது கரெக்டாக அந்த வார்டன் வந்து சாப்பிட போகிறவங்களாம் ஃபீஸ் கட்டலை அப்போ கடைசியாக சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மட்டமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா தான் நமக்கு கோபம் வராது. ஆனால் வந்து இவங்க அதை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. சரி நான் சாப்பிடல, ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று இந்த ஸ்கூல் இந்த காலேஜோட ஓனர் கிடையாது, உங்கள் பேர் எங்கேயும் எழுதியிருக்கலன்னு நக்கலாக சொல்லிட்டு நீங்கள் என்ன நான் நினச்சா நீங்கள் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அழகாக திமிராக வந்து சொல்லிவிட்டு அந்த திமிரு தேவை அந்த இடத்துல. ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. மேனேஜ்மெண்ட்டை நான் ஆல்ரெடி டைம் கேட்டிருக்கேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நாங்கள் வந்து சொல்ல வச்சிடறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க. அதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த வார்டனை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வாரம் ப்ரோமோலேயே தெளிவாக லைட்டாக காமிக்கிறாங்க. இந்த வார்டன் வேணுனே வந்து வெண்ணிலா லேட்டாக வர வச்சு இவ்வளோ லேட்டாக வராங்கன்னு சொல்லி சஸ்பென்ஷன் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருப்பி திருப்பி இந்த கதையே சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுலேருந்து மாற்றம் வரணும்னா வந்து இங்கே இவங்களோட பெரியம்மாவும் இவங்க அம்மாலாம் வரணும். அதெல்லாம் எப்போ வருவாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த சீரியலில் மாற்றங்கள்லாம் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.